வணக்கம் தொழிகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெண்டு காய் கொண்டு ஒரு பொரியல் அதாவது உருளைக்கெழங்கு வெண்டக்காவும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம் வெண்டைக்காய் வள இருக்கும் எப்படி காம்பினேஷன் செட் ஆகும் அப்படின்னு பார்க்காதீங்க ரெண்டுமே குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் கால் கிலோ பொடியாக நறுக்கிக்கணும் உருளைக்கெழங்கு ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு அடுத்து மூணு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வானலில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்தா தக்காளியை ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதோடு ஆட் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து எண்ணெயில் தான் வதங்கணும் தண்ணியை சேர்த்துறாதீங்க ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டு வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறிட்டு இதுக்கு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் இப்போ எல்லா மசாலா ஐட்டமும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெயில தான் இது ஃபுல்லாக வதங்கணும் நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி தான் வெண்டைக்காய் பொருளுக்கு எப்படி எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுவோமோ மாதிரியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க இப்போ ஃபுல்லாக எண்ணெயிலே நல்லா வதங்கிடும் அந்த வளவளப்பு தன்மை ஃபுல்லாக இருக்காது இங்கே பாருங்கள் சூப்பராக பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் கிடைக்கும் இதில் பாருங்கள் ஒன்று ஒன்றுக்கு ஒட்டாமல் வளவளப்பே இல்லாமல் உங்களுக்கு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ண போகிறோம் பெப்பர் வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வெண்டைக்காவோடு நம்ம சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஃப்ளேவரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி